புல்லிங் யுவர் ஓன் ஸ்ட்ரிங்ஸ், டாக்டர் வெயின் டபிள்யூ டயர் அவர் தான் எழுதியிருக்கிறாரு. இதற்கு அர்த்தம் உங்களை நீங்களே தகவமைத்துக் கொள்வது எப்படி, தெரிஞ்சுக்கலாமா இந்த புத்தகத்தை பத்தி? இந்த புத்தகத்துல அப்படி என்ன இருக்கு, எதை பத்தினது இந்த புத்தகம், அதாவது நீங்க பலிகடாவா ஆகாமல் இருப்பது எப்படி, ஏமாளி ஆகாமல் இருப்பது எப்படி, யார் வேண்டுமானாலும் உங்க தலையில மிளகா அரைக்க முடியும்ன்ற நிலையை தவிர்ப்பது எப்படி, இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். நாம நமக்கு தெரியாமலேயே பல விதங்கள்ல மற்றவர்களால கையாளப்படுறோம். அன்பு, பாசம், நேசம், நன்றிக்கடன், இதன் பேரால பலிகடாவா ஆகிறவங்க ஒரு பக்கம், நல்லது செய்யற, நான் செய்ய வேண்டியதுதான் அப்படிங்கிற நினைப்புல மற்றவர்கள் நம்ம ஏமாத்துறது ஒரு விதம், சேவை, தியாகம், நல்லது செய்ய விருப்பம்னு சொல்லி தன்னுடைய சுயத்தை இழக்கிறவங்க ஒரு விதம். சுருக்கமா சொல்லணும்னா, ஏமாளியா இருக்கிறத முதல்ல எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, இதுல என்னென்ன விளையாட்டெல்லாம் இருக்குது, நாம எப்படியெல்லாம் ஏமாத்தப்படுறோம், தெரிஞ்சே எப்படி ஏமாறுறோம், தெரியாம எப்படி எல்லாம் பலிகடாவா மாறுறோம், இது நம்முடைய சுயத்தை எப்படி அழிக்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலா இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியாம இருக்கு, நம்ம ஏமாத்துறவங்க நம்முடைய நல்ல குணத்தை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க, நாம எப்படி விரும்பியே ஏமாறுறோம், இத பத்தி எல்லாம் தான் இந்த புக்ல நாம தெரிஞ்சுக்க போறோம். இது ஒரு பகுதி தாங்க. இன்னொரு பகுதி, இதை வந்து எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, எப்படி வெளியே வர்றது, அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத தெளிவா உங்களுக்கு புரிய வைக்கும். தொழில்முறை மனநல மருத்துவரும் ஆலோசகருமான இந்த நூலினுடைய ஆசிரியர் இந்த புத்தகத்தை எழுதினது 1977 வருஷத்துல. 45 வருஷம் கழிச்சும் இன்னைக்குமே எல்லாருக்கும் பொருந்துற மாதிரியே இந்த புத்தகம் இருக்குது. மனிதர்களினுடைய ஏமாளித்தனம், நல்ல குணம், பலிகடா மனப்பான்மை, இதன் அடிப்படையில அடையாளங்களும் குணாதிசயங்களும் மாறாமலேயே இருக்கிறது வந்து ஆச்சரியமான உண்மைதான். இதனுடைய தலைப்புகளே சுவாரஸ்யமானதுங்க. அதனுடைய துணை தலைப்புகள் அதை ரொம்ப விளக்கமா, அதே சமயம் எளிமையா விவரமா நமக்கு சொல்லுது. இந்த புத்தகத்தினுடைய அறிமுகம் வந்து புகழுரையாவோ எப்படியெல்லாம் இது எழுதப்பட்டுச்சு அப்படிங்கறத பத்தியோ கிடையாது. இந்த புத்தகத்தினுடைய ஆரம்ப பகுதின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பலிகடா ஆகாமல் இருப்பதற்கான விளக்க தத்துவம் அப்படிங்கிற தலைப்புலதான் ஆரம்பமே இருக்கு. இந்த புத்தகம் எடுத்த உடனேயே ரொம்ப செம்ம ஃபாஸ்டா போதுங்க. சுய முன்னேற்ற புத்தகம் தான் இந்த புத்தகம். அதே சமயம் ரொம்ப சுவாரஸ்யமா, சரியான உதாரணங்களோட, வெளிப்படையான அணுகுமுறையோட இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்தினுடைய முதல் அத்தியாயத்துல நான் பலிகடா இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனுடைய அவசியம் அப்படின்ற பொது தலைப்பின் கீழ துணை தலைப்புகளா, பலிகடா அதாவது விக்டிம் அப்படின்னா என்ன, எது சுதந்திரம், பலிகடாவுக்கான பழக்கங்கள்ல இருந்து வெளியே வர்றது எப்படி, உங்களுடைய வாழ்க்கை சூழல்களை புரிந்து கொள்வது எப்படி, பலிகடாவாக ஆக மறுப்பவரினுடைய எதிர்பார்ப்புகள், அப்புறமா பலிகடாவாக ஆக்குபவர்களின் அந்த பொது குணாதிசயங்கள், இதுல இருந்தே இந்த அத்தியாயத்தினுடைய பொருள் என்னவா இருக்கும், என்னவா இருக்க போகுது, அதை எப்படி அணுக போறாரு, இதை எல்லாமே நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த புத்தகத்தினுடைய கட்டமைப்பை பத்தி தான் இந்த அத்தியாயத்துல நான் உங்களோட பேச போறேன். இந்த எபிசோட்ல வந்து அந்த 9 தலைப்புகள் பற்றியும் துணை தலைப்புகள் பற்றியும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை நீங்க தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க. முன்னாடியே சொன்னது மாதிரி பலிகடா அப்படின்னா என்ன, அதுல இருந்து ஆரம்பிச்சு அதை படிப்படியா விளக்கக்கூடிய விதத்துல துணை தலைப்புகள் மூலமா நான் உங்ககிட்ட விளக்கமா சொல்ல போறேன். அடுத்த அத்தியாயத்துல நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிக்கும். வலுவான நிலையிலிருந்து இயங்க வேண்டும் அப்படின்ற தலைப்பின் கீழ பலம், வலிமை, அதை பற்றிய புதிய பார்வை, அப்புறமா துணை தலைப்புகள்ல தொடர்ந்து பயம்னா என்ன, பயத்துக்கான மருந்து, அதற்கான அனுபவம், இப்படி அதை விளக்கக்கூடிய வகையில அந்த பகுதி இருக்கும். அடுத்ததா தைரியம்ங்கிறது பலிகடாவா ஆகாமல் இருப்பதற்கான அவசிய தேவைன்னு இன்னொரு ஒரு துணை தலைப்பு சொல்லும். நீங்க பொதுவா எந்த நிலையிலிருந்து இயங்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா, அதுவும் பலவீன மனநிலையிலிருந்து தான் இயங்குறீங்களா அப்படின்றதை குறித்து இதெல்லாமே உங்களுக்கு தெரிந்து கொள்ள உதவியா இருக்கும். அது போல நடந்து கொள்வதில் நமக்கான லாபங்கள் என்ன அப்படிங்கறதையும் இந்த புத்தகம் மூலமா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இன்னொரு ஒரு தலைப்பு வந்து நல்லதொரு அறிவுரை, உங்களது தலையை மற்றவர்களின் தலைக்கு மேல் இருக்குமாறு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுது. அதாவது எல்லாரை காட்டிலும் நீங்க உங்களைத்தான் முன்னிலைப்படுத்திக்கணும்னு இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் சொல்லியிருக்காரு. பலிகடாவா ஆகிட்டா உங்களுடைய உரிமை, உங்களுடைய நலன், சௌகரியம், விருப்பம், தேர்வு, இப்படி எல்லாமே பல காரணங்களுக்காக பின்னுக்கு தள்ளப்படுது. நீங்க தான் உங்களுக்கு முக்கியம்னு நினைச்சீங்கன்னா மத்த யார பத்தியும், இப்ப நான் சொன்ன மத்த எந்த விஷயத்த பத்தியும் நீங்க யோசிக்க கூடாது. எப்படி எல்லாம் இருக்க கூடாது, எப்படி எல்லாம் இருந்தா பலிகடா ஆக்கப்படுறீங்க, அதுல இருந்து தப்பிக்கிறது எப்படி, இத பத்தி தான் நாம அடுத்ததா தெரிஞ்சுக்க போறோம்.
நாம இன்னொருத்தவங்களுக்கு நல்லது செய்யறது, அதுவும் நம்முடைய நலன விருப்பங்களை பின்னுக்கு தள்ளிட்டு மத்தவங்களுக்கு உதவுறது, அவங்க அதுக்காக நம்ம குறைஞ்சபட்சம் மதிப்பாங்க அப்படின்ற காரணத்துல இருந்து ஆரம்பிச்சு நன்றி, நமக்கு மன திருப்தி. ஒரு காலத்துல அவங்க நமக்கு செஞ்ச உதவியை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒருவேளை நாம அவங்களுக்கு உதவலாம். இந்த மாதிரியான நினைப்புகள் தான் மத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது நமக்குள்ள எழும். இதுல முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? மரியாதை நமக்கு இதன் மூலமா மத்தவங்களுக்கு உதவி செய்யறது மூலமா கிடைக்குமான்னு பார்த்தா அது கொஞ்சம் சந்தேகம் தாங்க. ஏன்னா மக்கள் பொதுவாவே பலத்தை வலிமையை தான் மதிப்பாங்க. அது ஏன் எப்படி அப்படிங்கறத இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். இது ஒரு முரண் கூட அப்படின்னு சொல்லலாம். அதோட நிறுத்திக்காம வலிமையான நிலையிலிருந்து எப்படி இயங்குவதுங்கிறத அவரு ரெண்டு விதமா விளக்கி இருக்காரு. முதல்ல சின்ன சின்ன யுக்திகளை, சில யுக்திகளை குறிப்பிடுறாரு. அடுத்ததா அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு சில உதாரண உரையாடல்கள் மூலமா விளக்கி இருக்கிறாரு. பலிகடாவா மாறுவதற்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரெண்டு பிரிவுகள்ல சொல்லியிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா? அதாவது பொது தலைப்புகள் மூலமா புத்தகத்தினுடைய ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். முதலாவது, நாம ஏன் கடந்த காலத்திலேயே வாழ பிரியப்படுறோம்? மாற்ற முடியாத இயலாத விஷயங்கள் மட்டும் ஏன் நம்மள ஒரு வித மயக்கத்துல ஆழ்த்தி இருக்கு? அதுலயே கவனம் செலுத்த வைக்கிதே அது. நடந்தது கடந்தது நாம எப்பவுமே நினைவுல வச்சிருக்கிறதுக்காக நாம உபயோகிக்க கூடிய யுக்திகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் இந்த புத்தகத்துல அவர் சொல்லியிருக்கிறார்.